வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஏசி அவர்கள் ஒரு வீடியோ, அது அவர் அது விரக்தியில் பேசினாரா இல்லை அது கலோக்கியலாக பேசினாரான்னு தெரியல. மாநாட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க வெங்கட் பிரபுவை காட்டி இவர் தான் மாநாடு டைரக்டரு, அதுக்கு மேலே நான் சொல்ல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. ஆமாம், அந்தளவு வீட்டை இப்போ சோறு கூட போடாமல் துரத்திட்டு இருக்கா அப்படி பெற்ற தகப்பனே. ஏன்னா தகப்பன் தொழில தாங்க முடியல. நீங்கள் பல இடங்களில் இப்போ நம்ம பாவம் பார்ப்போம், அனாசிரமத்தில் தாயை கொண்டு சேர்த்துட்டாங்க, இப்போ தந்தையை கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆனால் இவங்க என்ன அட்டகாசம் பண்ணான்றது எதுலேயுமே வராது, புரியுது அவங்களுக்கு. எல்லாரையும் நம்ம சொல்லலை, எல்லா அனாதாசிரமத்தில் சேர்க்கக்கூடிய வயது வயதிகள் பூரா வந்து கெட்டவன் இல்லை நல்லவன் இல்லை, வெளியில் இருக்கவனும் நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லைன்ற பாணியில் எல்லாம். ஐயோ, வயசான காலத்தில் தாய் தகப்பனை கொண்டு இங்கே விட்டானேன்னா அவங்க என்னென்ன அநியாயம் பண்ணாங்க, குடும்பத்தையே வாழ விட மாட்டாங்க சில பேர்லாம், மருமகளோடு வாழ விட மாட்டாங்க, மகனை டார்ச்சர் பண்ணி மருமகளை டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஓவராக பண்ணுற விளைவு என்ன பண்ணுவாங்க, வச்சிருக்கவும் முடியாது, தள்ளிவிடவும் கொள்ளவும் முடியாதுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து அனாதாசிரமத்தில் சேர்த்து விடுவாங்க. ஸோ இப்படி சிலது இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இப்போது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. இல்லை, இப்போ அவர் வந்து கொடியேற்ற விழாக்கான அவர் அழைக்கல, அவர் வீட்டுக்கு அழைக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு எஸ்ஐசியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் வீட்டை விட்டே விலக்கி வச்சுருக்காப்புல. சாப்பாடு வேணா போடுறேன்னா அது நானே பார்த்துக்கிறேன்டா, எனக்கு என்ன இது இல்லையா, நான் படம் டைரக்ட் பண்ண மாட்டேன்னா எனக்கு சொத்து இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு படமெல்லாம் படம் நடிச்சு பெரிய லாஸ், அது பெரிய லாஸு. டிராஃபிக் ராமசாமியாக பெரிய டுபாக்கூர், அதில் இவர் நடிக்கிறாரா டிராஃபிக் ராமசாமி? டிராஃபிக் ராமசாமி பற்றி இவருக்கு என்ன தெரியும்? கூடயே போனாராம் வந்தாராம், அவர் வழக்கு நடத்தினாராம், ரெண்டு பேனாக வச்சுருந்தாரா, அதே மாதிரி சட்டை போட்டு டிராஃபிக் ராமசாமி பெரிய தியாகி மாதிரி இவர் நினச்சார். இவர் டிராஃபிக் ராமசாமி குடும்பத்துக்கே அரசியல் தெரியாதுங்க. விஜயா இருந்தாலும் விஜய் அப்பாவே அறவைக்கார் தான், புரியுது. அவருக்கும் ஒன்றும் தெரியாது, டிராஃபிக் ராமசாமி எவ்வளோ பெரிய டுபாக்கூர் திருடன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது, தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியாது, எல்லோரும் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அவர் கூட இருந்த டிரைவரை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான எவ்வளோ மாமூல் பார்ட்டி அது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நடித்து இப்போ இருக்காப்புல. இருந்தாலும் விஜய் ஒரு நல்ல காரியம் முதல்ல செஞ்சிட்டாப்புல. டிராஃபிக் ராமசாமி என்கிற எஸ் ஏ சந்திரசேகரை வீட்டை விட்டு அனுப்புனது ஒரு முதல் நல்ல காரியம். கட்சி ஆரம்பிக்க போகிறதில் விஜய் செஞ்ச ஒரே நல்ல காரியம் அதுதான். அதுக்கு அடுத்தமாக என்னென்னென்ன செய்கிற போகிறான்னு தெரியல. அவங்க அம்மாலாம் பேப்பரை படித்து தானே வந்துருச்சு அன்றைக்கி, வரவேணான்னு சொன்னது தான். அவங்க இவங்க ரெண்டு பேருமே பேப்பரை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி விஜய் கொடியேற்றார், கட்டாயம் வருவார்னோடனே அவங்களுக்கே சந்தேகம், எப்படின்னா தம்ம பையன் சொல்லுவாப்புல ஆனால் வரமாட்டாப்புல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. புஜி பாபு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, தலைவர் வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாங்க, கொடியே எதிர்கொண்டாங்க. லைக் ஒரு காலத்தில் அவர் மேலே தானே இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க, என் மகனுக்கு என் கூட சேரக்கூடாதுன்னு சூனியமெல்லாம் வச்சுட்டாங்கிற லெவலுக்கு குற்றச்சாட்டு வச்சா கூட அவன் சொல்லலைன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. எஸ்எஸ்சி புஜிபாபு தயவு இல்லைன்னா இப்போ மாநாடு வரைக்கும் 2026 வரைக்கும் புஜிபாபு இருப்பாப்புல. புஜிபாபு இருக்கும்போது விஜயை நீங்கள் சந்திச்சிடவே முடியாது. விஜய் புஜிபாபுவை மீறி அவரை நினச்சா தான் இவர் போய் பெத்த மகனே சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதை தான், அதை நோக்கி தான் அவர்கள் பயணம் போயிட்டுருக்கு. தமிழறிவணியன் அவர்கள்ட்ட இது குறித்து கொஞ்சம் முன்னாடியே கேட்ட கேள்வி தான், பட் அவர் டென்ஷனான ஒரு வீடியோவை இப்போ வைரலாகிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க யார் கட்சி ஆரம்பித்தாலும் போயிடுறீங்க, நாளைக்கு விஜய் ஆரம்பித்தாலும் லெஜண்ட் சார் அவனை ஆரம்பித்தா கூட நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை தானே, யார் கேட்டால் அப்படி நல்ல கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இல்லை அவர் கொந்தளிச்சிட்டார், இதை கேட்க அவர் எப்படி கொந்தளிக்காமல் இருப்பார்? ஆரம்பித்து சேர்ந்தால் தான் கொந்தளிக்காமல் இருப்பார். அவர் கொந்தளிக்கிறதுல அவர் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குல்ல. அம்பத்தஞ்சு வருஷமா அவர் பொதுவாக, எவனுக்கு பிரயோஜனம்? குடும்பத்துக்கே பிரயோஜனம் இல்லையே. தமிழ்குருவி வந்து 55 வருஷமா பொது வாழ்க்கையில் எல்லாம் பிறந்தா பொதுவில் வாழ்க்கையில் இருக்க தான் செய்வாங்க. அதான் பொது, இப்போ நீங்களும் அதன வயசுக்கு பொது வாழ்க்கையில் தான் இருக்கீங்க, நானும் இருக்கேன். அதுக்காக நானாக சொல்லிக்கிறது அரசியலில் இருக்கேன்னு சொல்லி பேப்பர் படித்தா அரசியலில் இருக்கேன்னு அர்த்தமா? இல்லை 4 ரூபாய் கூட கூப்பிட்டு முதல்வர் ஆக்குவேன்னு சொன்னால் அரசியலில் இருக்கேன்னு அர்த்தமா? ஒரு பாவாட்டு ஜீவன் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் பா இல்லை. அவர் சொல்கிறார், நான் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன், திமுக அதிமுக விரட்டணும்னு, என்னால் முதல்வர் ஆக்கப்படணும்னு வர்றவங்க வந்துட்டு போகிறாங்க. இவர் வந்தார் போனார், ரஜினி அவராக தான் என்ன தேடி வந்தார், தவிர நான் போய் உங்களை முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லலை. ஆமாம், அவர் ரஜினிக்கு விவரம் தெரியாதனால அவர் 4 பேர் வேணும்னு நினச்சாப்புல கூப்பிட்டாரு, திருப்பி வேண்டான்னு துரத்தி விட்டார், அவ்வளோதான். அதே மாதிரி விஜயும் நினச்சிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேசினா விஜய் கூப்பிட மாட்டாப்புல, விஜய்க்கு தன்மானம் இருக்குல்ல, நம்மளை பற்றி எழுத்து பேசினவனே எப்படி கூப்பிடுறது? இல்லை அவர் பல முறை நான் அரசியலை விட்டு விளங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்காப்புல. இல்லை யார் தமிழறிவுமணின்னு சொல்கிற? தமிழறிவுமணின்னா நம்பகத்தன்மையான ஆளே கிடையாதுங்க, கூட்டினா வந்துடுவாப்புல. இப்போ அண்ணாமலை ஆதரிச்சு ஓட்டிக்கிட்டார், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை ஊரை விட்டே ஓடி போயிட்டாப்புல. காணா அது மாதிரி எங்கே காலை வச்சுட்டாங்களோ அங்கே பூராமே
படு நாசம்தான்றதுனால தான் அப்புறம் விஜயை கூப்பிடாமல் இருந்திருப்பாப்பில்ல. ஏற்கனவே ரஜினி போய் காலை வச்சு அவர் நாசம் கட்சியை, அதாவது 35 வருஷமாக வருவேன் வரமாட்டேன்னே சொல்லாமல், எப்போ வருவேன்னு தெரியாது, எப்படி வருவேன்னு தெரியாது, இறைவன் கையில் இருக்குது, அவன் ஆணையிட்டால் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தால அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல வச்ச ஒரே நொடியில் சொல்ல வச்ச ஒரே ஆள் தமிழ்குருவி. புரியுது அவங்களுக்கு? நீ திரைப்படங்களை சொல்ல வைக்க முடியல, இயக்குநர்கள் சொல்ல வைக்க முடியல, குடும்பம் லதான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன், வருவீங்களா வருவீங்க வரமாட்டேங்களாங்க, அதை வச்சு நான் எதாவது சம்பாதிக்கணும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது சும்மா போன்னு சொல்லி தட்டிட்டு பெத்த பிள்ளை கேட்டே சொல்லலை. ஆனால் குருவி போய் சேர்ந்த ஒரே நாளில் சொன்னாரா இல்லையா அரசியலுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்ல வச்சாரா இருக்கு. அதுதான் குருவியோட பவர், தமிழ் குருவியோட பவரே அதுதான். 40 வருஷமாக இவர் அரசியலில் இருக்கார், 40 வருஷமாக சொல்லாத ஒரு ஆள், வருவனா வரமாட்டானான்னு சொல்லி படம் ஓட்டிகிட்டே இருந்த ஒரு ஆள், ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ வந்து நானே சொல்கிறேன்டா வரமாட்டேன்டா அரசியலுக்குன்னு சொல்ல வச்ச ஒரு ஆள் குருவி. ஸோ தமிழ் குருவிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நடிகர் விஷால் அவர்கள் என்னை கூப்பிடலனாலும் நான் மாநாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நடிகர் ஜீவா, நாங்கள் நண்பன் படத்தில் ஒன்றா நடித்தோம், அதனால் கூப்பிட்டாங்கன்னா நான் போவேங்கிறாரு. எப்படி இதெல்லாம் கூப்பிட்டா அதுக்கு போகிறாங்க, கூப்பிடாமல் இதுக்கு போகிறாங்க, எதுக்கு மாநாடு விஜய் இப்போ கட்சியை ஆரம்பித்து அவர் தனிப்பட்ட முறையில் நாசமாக போகணும்னு முடிவு பண்ணியிருக்காப்புல. நமக்கு படம் வேணாம், நல்லா மார்க்கெட் இருக்கும்போதே தண்டையில் தானே மனவாரி போட்ட மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இவங்க எதுக்கு போகிறாங்க, இவங்க மனவாரி போடுறாங்க. அது விஷால ஒரு லூஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ விஜய் அதை விரும்ப மாட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலாம் அவர் போய் இந்த வேட்பு மனு ஏதாவது தாக்கி விஷால் வந்து ஒரு அறவே காட்டுங்க, அதனால் என்ன நடக்கும் தெரியல. ஏன்னா நடிகர் தாடி பாலாஜி கட்சியில் சேர்ந்துட்டார்னு அதுக்கு எல்லாம். அவர் பெரிய ஹாலிவுட் நடிகர் இல்லை, அவர் எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் நடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து பல ஆர்னால்டு லீகனி அந்த அந்த வரிசையில் வரக்கூடிய ஆள், அவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குல்ல, ஆனால் அவரும் நினச்சிக்குவாங்க. அது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு ஆவாங்கிறது தான். அதான் ஒன்று, இப்போ அதாவது சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு நம்ம தமிழில் பழமொழி இருக்குது. சிறு துரும்பே பல் குத்த உதவும் போது பாலாஜி உதவ மாட்டாப்பில்லையா, பால் பாக்கெட்டு கூட பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாப்பில்ல. ஸோ அதுக்காக சேர்த்துருப்பாங்க. ஒரு நிறைய கேள்வி சார், ஒரு அதிமுக எஃபெக்டில் இங்கே எதுவும் நடக்குமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் கட்சி கொடி அந்த கலரில் பைக்கில் பெயிண்ட் அடித்து ஃபோட்டோ ஸ்டிக்கர்லாம் எல்லாம் ஒட்டியிருக்காப்புல. விஜய் ஃபோட்டோ சிறுசாகவும் புசி ஆனந்த் ஃபோட்டோ பெருசாகவும். அவன் அடிக்கடி அவன் அந்த ஏரியாக்காரன் தான், அந்த பையன் விழுப்புரக்காரன். புசி ஆனந்துட்டு சொல்லிப்பானே வண்டிக்கு பெயிண்ட் மாற்ற போகிறானே 15,000 ரூபாய் கேட்குறேன்னு. சரி என்ன பண்ணுறது, அப்படியா ஃபுல்லாக அடித்து கொண்டு வந்துருப்போம்ல, இல்லை நான் அடிச்சிடறேன் சொல்லிட்டாங்க, நான் ரெண்டு இதையும் அடிச்சிட்றேன் என்னென்னு. சரின்னு ஒரு 3000 ரூபா கையில் கொடுத்துருவான், போய் அடிச்சுருப்பாங்க. உடனே அவன் நம்மளே காசு கொடுத்தவன் படத்தை தானே பெருசாக போடுவான், புஷியானந்து காசு கொடுத்துருக்காரு, அது விஜய் காசுன்னு ஒன்றுக்கு தெரியாதுல்ல, அதனால் விஜய் சின்னதாக போட்டு புஷியானந்தை பெருசாக போட்டாங்க. போட்டு அந்த பைப்புக்கு பெயிண்ட்டெல்லாம் அடித்து அவன் அந்த பைப்பில் 8,000 ரூபா செலவு பண்ணியிருக்கான், செலவு பண்ணி கொடியெல்லாம் அது எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க நம்ம ஆட்கள் நியூஸ் போட்டு. ஆமாம், இவங்க இல்லை யூடியூப்காரனுக்கு இப்போ மழையும் வரல, என்னத்தை போடுவாங்க, மழையும் வரல, வெயில் அடித்தா நியூஸ் போட முடியாது. என்ன போடணுன்றப்போ இப்போ விஜயை வச்சு 27ஆம் தேதி வரைக்கும் ஓட்டிடுவாங்க, 27-30 தீபாவளி வரைக்கும் விஜய் வச்சு ஓட்டுவாங்க. ஏன்னா நடந்து முடிச்சதுக்கப்புறம் விஜய் இதெல்லாம் பேசலை, விஜயோட கொள்கையில் இதெல்லாம் சரியில்லை சரியாக இருக்குன்னு அன்றைக்கே டிவியில் நைட்டு டிபேட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் பண்ணுவாங்க, இப்படியே கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் தீபாவளி வந்துடும், தீபாவளி லைவு வெடி பட்டாசு அப்படி போகும், அப்புறம் தீபாவளி முடிஞ்சோன்னு விஜயம் பார்த்துருவாங்க. அவர் படம் நடிக்க போயிட போகிறார், அவர் அரசியலில் பேச போகிறாரு, அவர் கரெக்டாக ஷெட்யூல் வச்சுருக்காரு. 26 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் ஷூட் பண்ணி இந்த வருஷம் எண்ட் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 26 எலெக்ஷனில் அவர் போட்டி போட மாட்டார். இப்போ எழுதி வச்சுங்க, விஜய் களத்தில் இறங்க மாட்டார், எந்த தொகுதியிலையும் போட்டி போட மாட்டார். இதை நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிறோம். எம்எல்சியும் கிடையாது எங்க, அப்புறம் இப்படி போட்டி போட மாட்டார். தன் கட்சி ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னா யாராவது ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த தைரியம் கூட கிடையாது, நிற்பார். இல்லை கட்சி போங்கா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், போங்கா போயிடுச்சு அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு போயிடாது, அடுத்த படம் வேலையை பாருங்க. ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, ஏன்னா சொன்னதை மறக்கணும்ல அவங்க, அதனால் மறக்க விட்டுட்டு 2026 நவம்பர் டிசம்பர்லலாம் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருவாங்க. தளபதி 70 போட்டு ரவுண்டாக இருக்கட்டும் தலை நேவனாக சொல்லுவாங்க. சரி போடு அப்படின்னு தளபதி 70லேருந்து அப்படியே 75 வரைக்கும் போகும், இதுதான் நடக்க போகுது. இப்போ இவர் பழகிறப்பே நான் 6 மாதமாக அவருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறார். யார் பழகிறப்ப யார்கிட்ட? விஜய்கிட்ட. நாசம்தான் அவரை
கூட்டணி வைக்க கூடாதுன்னு விஜய்க்கு சொல்லியிருக்கேன். ஒருவர் சீமான், மற்றொன்று பாஜக. இதை ரெண்டை மட்டும் நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு நான் அவருக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழகிருப்பியா சொல்லியிருக்காராம், தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அவர் அதை ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அவங்க கூட போனா எதிர்ப்பு வாக்குகள்லாம் உங்களுக்கு அதிகமாயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்றேன். அவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. விஜய் வந்து இன்னும் சிறப்பாக வரணும், ஏன்னா எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கலைஞர் நெருக்கடி கொடுத்த மாதிரி இவருக்கு கொடுப்பாரு. அவர் அதை தாண்டி வந்தார்னா விஜயால் வர முடியாதா அப்படின்னு. அதுதான் அவர் என்ன இதான் அப்புறம் வாய்க்கால தாண்டியாக நடக்க போகிறாரு, மழை பெஞ்சிட்டு தண்ணியை தாண்டி வான்ற மாதிரி இல்லை. இப்போ இவர்களெல்லாம் ஐடியா கொடுத்து கேட்டான்னா அவன் குலநாசம்தான், புரியுது அவங்களுக்கு. அது தமிழ் குருவியாக இருந்தாலும் சரி, நம்ம சிகப்பையாவாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் வந்து வந்ததில் மணிக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. இந்த வாரம் ஒன்று பேசுவாங்க, அடுத்த வாரம் ஒன்று பேசுவாங்க, அடுத்த வாரம் ஒன்று பேசுவாங்க. கடைசியில் பின்னாடி போகிறவன் தெருவுக்கு போயிடுவான், சுற்றி முளைச்சி டீனேரில் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கே வர மாதிரி தான் அவங்க அரசியல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்கார். இப்போ புதுசாக ஒருத்தர் கொள்கை பிறப்பிச்சதாக ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்துருக்காரு, அவர் எப்படி விஜயை பிரிய மாட்டேன்றாரு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவர் பிரிய மாட்டேன்னு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா அவரே மதித்து கூப்பிட்டுக்காருன்றும்போது அது மாதிரியா பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில என்ன நடக்கிறது, அதுவும் குறிப்பாக 27ஆம் தேதி இருக்கிற அத்தனை சேனல் அங்கே தான் லைவுக்கு போகுது அப்படின்னும்போது அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.